யாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் சார் சுப்புதேவன் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பிரபா பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த டீமில் என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ண ரெண்டாவது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ஓகே, ரொம்ப எப்பயோ ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும்போது கடல் என்ன ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும், முழுமையாக சொல்லணும்னா அந்த கடலுக்கு, அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும். டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், ஆறு மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிக்கிட்டோம். ஃபன் ஆக்கிக்கிட்டு சாரு போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா, அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமாக இருக்கும். ஒருத்தங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரணாலும் அங்கேருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு, ஸ்பஷ்டமாக பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி, நான் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயிலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக, நான் சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசுகிறேன் சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான்ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார், அவர் கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஏற ஜோடியாக நடிச்சு அவங்க ஹீரோ ஆகிடுவாங்க. சத்தனன் சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆகிட்டாரு, சூரி சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆகிட்டாரு, பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலாவில் அவர் நடித்த விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது டோன், அதாவது இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம், எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு, இல்லை ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்கள் இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு போறோம், ரிட்டர்ன் போறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன், அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு.
அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன் எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடாவா என்ன அப்படின்னு போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் அதனால எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2nd வருது. உங்க எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டைரக்ட் பண்ணணும், நாங்க அவங்க படத்துல நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2nd படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.